வாங்க, இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூ நாட்டுக்கோழி முட்டையும் வச்சு முருங்கைப்பூ நாட்டுக்கோழி முட்டை பொரியல் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டோம். கடாய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு ஒரு இது. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதை போட்டுக்கலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் வதங்குது. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம முருங்கைப்பூ போட்டுக்கலாம். பாருங்கள், நான் முருங்கைப்பூவை நல்லா தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேங்க. இது ஒரு கப் அளவு இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டோங்க. ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. வாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இதில் நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பூவை ஃபுல்லாக இப்படி நகர்த்திடுங்க. நகர்த்திட்டோமா, இப்போ முட்டை ஊற்றிக்கலாம். பாருங்கள், 4 நாட்டுக்கோழி முட்டை வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை உப்பு, இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டோம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டோம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டோங்க. நல்லா முட்டை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும், அதனால தான் இப்படி மூடி விட்டுருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் தான், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் ஃப்ளேமை மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க. வாங்க, ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்குங்க, அதனால தான் அந்த மாதிரி பண்ணோம். இல்லை அப்போவே எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டுனா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை மாதிரி இருக்கும். இதுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொரியல்னால் கொஞ்சம் நல்லா உதிரியாக இருந்ததுனே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை மிளகு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிளாக் இருந்தாலும் நீங்கள் பிளாக்கும் போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் கலந்து விடுங்க. முட்டையில் இந்த உப்புலாம் ஏறணும் இல்லையா, உப்பு ஒச்சிட்டிக்கே தான் போட்டேன். ஏன்னா ஏற்கனவே முருங்கைப்பூவில் உப்பு போட்டுட்டோம், அதனால் அந்த உப்பு இதெல்லாம் கலந்து வரணும். அதனால் 1 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. பாருங்கள், 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இதை கலந்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், கலந்து விட்டுட்டோம். பாருங்கள், முட்டைலாம் நல்லா பீஸ் பீஸாக இருக்கா, இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைப்பூ நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப சத்தான உணவுங்க. இது உங்களுக்கு முருங்கைப்பூ கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செய்து பாருங்கள். செய்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.